Good morning, students. Have a wonderful morning to all. Now we are going to see subject science, unit 2, forces and motion. Periodic and non-periodic motion அப்படினா என்ன அப்படினா இப்போ கால ஒழுங்கு இயக்கம் அப்படினு சொல்வாங்க இது வந்து கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படினு சொல்வாங்க ஓகேவா பீரியாடிக்னா என்ன அப்படினா இப்போ இந்த கிளாக் இருக்குன்னு வெச்சுக்கோங்க அந்த கிளாக்ல அவர் ஹன் பாத்தீங்கன்னா 1 டேக்கு 2 டைம் வந்து ஒவ்வொரு நம்பரிய ரொட்டேட் பண்ணிட்டே வரும் அதாவது AM ல 1 டைம் PM ல 1 டைம் ரொட்டேட் பண்ணிட்டே வரும் ஓகேவா இப்போ இந்த மாதிரி கரெக்ட்டான ஒரு இன்டர்வல்ல டைம் இன்டர்வல்ல நடக்கிற மோஷனை நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படினா பீரியாடிக் மோஷன் ஆர் ஆசிலேட்டரி அதாவது என்னன்னா ஆசிலேட்டரி மோஷன் எல்லாமே வந்து பீரியாடிக் மோஷனாக இருக்கும் ஆனால் பீரியாடிக் மோஷன் எல்லாமே ஆசிலேட்டரி மோஷனாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எர்த்தை வந்து மூன் வந்து ரிவால்வ் பண்ணுது இல்லையா சுற்றிட்டு வருது இல்லையா அதை பார்த்தீங்கன்னா பீரியாடிக் மோஷனாக இருக்கும் ஆனால் அது என்னவா இருக்காது அப்படின்னா ஆசிலேட்டரி மோஷனாக இருக்காது அதே மாதிரி இப்போ குழந்தைங்க வந்து ஊஞ்சலில் விளாட்றாங்கல்ல அதை பார்த்தீங்கன்னா அது வந்து பீரியாடிக் மோஷனாகவும் இருக்கும் ஆசிலேட்டரி மோஷனாகவும் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வெஸ்ட் ஸ்லோ ஃபாஸ்ட்னா என்ன அப்படின்னா ஒரு டால் ட்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சாதாரண ஒரு ஜென்ரல் விண்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்லோவாக அசையும் ஓகேவா இதே ரொம்ப ஹெவியாக வந்து காத்தடிச்சிச்சு அப்படின்னா ரொம்ப வேகமாக அசையும் சில டைம் வந்து அது கீழே விழுகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஓகேவா இதுலேருந்து நம்ம ஃபாஸ்ட்டு ஸ்லோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா இப்போ இது ஃபாஸ்ட்டு ஸ்லோவே நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா இப்போ நடந்து போகிறவங்களையும் சைக்கிளில் போகிறவங்களையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடந்து போகிறவங்கள விட சைக்கிளில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க அதே மாதிரி தான் ஏரோப்ளைனும் பஸ்ஸையும் எடுத்துட்டோம் அப்படின்னா பஸ்ஸை விட ஏரோப்ளைன் என்ன ஆகும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் ஓகேவா இப்போ இது இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ஸ்லோ அப்படின்னு சொல்கிறோம்ல இது எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பீடை வச்சு தான் சொல்கிறோம் ஓகேவா எதை வச்சு நம்ம சொல்கிறோம் ஸ்பீடை வச்சு தான் சொல்கிறோம் ஓகே ஆவரேஜ் ஸ்பீட் அதாவது என்னன்னா இப்போ வந்து நான் எங்கள் ஊர் இப்போ நம்ம ஊர்லேருந்து கும்பகோணம் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 160 கிலோமீட்டர் இருக்குது ஓகேவா அப்போ அந்த 160 கிலோமீட்டரை நான் 2 hours ரீச் பண்ணிவிடுவேன் ஓகேவா அப்போ என்னோடய ஸ்பீடு எவ்வளோவாக இருக்கும் அதாவது 1 hour என்னோடய ஸ்பீடு எவ்வளோவாக இருக்கும் அப்படின்னா 160 நான் 2 டிவைட் பண்ணால் எனக்கு 80 கிடைக்கும் ஓகேவா அப்போ நான் 1 hour எத்தனை கிலோமீட்டர் நான் ரீச் பண்ணியிருப்பேன் 80 கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருப்பேன் ஓகேவா இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லையா ஸ்கூல் வந்து இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஸ்கூல் வந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதை வந்து நான் 2 hours அதாவது நடந்து போகிறேன் ஓகேவா 2 hours நடந்து போகிறேன் அப்படின்னா அப்போனா நம்மளோட ஸ்பீடு என்னவாக இருக்கும் அப்படின்னா 5 இருக்கும் 10-ஐ 2 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 5 அப்படின்னு கிடைக்கும் அப்போ 1 hour நம்ம எத்தனை கிலோமீட்டர் நடந்து போயிருப்பேன் அப்படின்னா 5 கிலோமீட்டர் நடந்து போயிருப்பேன் ஓகே இந்த ஸ்பீடை வந்து நம்ம ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி போட்டு பார்ப்போம் ஓகேவா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன் அதாவது D/T அப்போ S இஸ் ஈக்குவல் D/T ஓகேவா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து 2 hours ரீச் பண்ணுறாங்க அப்போ இதோட ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா S இஸ் ஈக்குவல் D/T ஓகேவா அப்போ D வந்து என்ன டிஸ்டன்ஸ் 160 கிலோமீட்டர் பை அவர் வந்து என்னது 2 அப்போ 160 நான் 2 டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் 80 கிடைக்கும் அப்போ 80 கிலோமீட்டர் பர் அவர் ஓகே 10 meters 2 seconds கொடுத்துருக்காங்க செகண்ட் கொஸ்டினில் இப்போ இதுக்கும் ஸ்பீடு கேட்டிருக்காங்க அப்போ D/T ஓகேவா இது என்னது டிஸ்டன்ஸ் வந்து 10 meters செகண்ட்ஸ் வந்து 2 seconds அப்போ 10 நான் 2 டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 5 கிடைக்கும் ஓகேவா 5 meters per second கிடைக்கும் ஓகே இங்கே கிலோமீட்டர் பர் அவர் போட்டிருக்கேன் இங்கே மீட்டர் பர் செகண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா இங்கே கொஸ்டினில் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க KM கொடுத்துருக்காங்க இங்கே அவர் கொடுத்துருக்காங்க அதனால கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டர் செகண்ட்ஸ் கொடுத்துருக்கதால இங்கே மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு ரைட் பண்ணிருக்கோம் ஓகேவா எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஸ்பீடை பற்றி பார்த்தோம் ஸ்பீடுனா என்ன D/T அப்படின்னு பார்த்தோம் ஓகே எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வேணும் டிஸ்டன்ஸ் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கேன் அப்படின்றது வேணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பீடும் டைமும் தெரிஞ்சால் அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து கிடைச்சிடும் ஓகேவா அதே மாதிரி டைமுக்கு எனக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னா இப்போ டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா டிஸ்டன்ஸை ஸ்பீடால் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டைம் கிடைச்சிடும் ஓகேவா இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப் ட்ராவல் பண்ணுறோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க
50 கிலோமீட்டர். ஓகேவா, எத்தனை ஹவர்ஸ்லன்னா 5 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இதோட டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கதால டிஸ்டன்ஸ்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்பீடு மல்டிபிள் டைம். அப்போ ஸ்பீடு என்னது 50, டைம் வந்து 5. அப்போ 50 × 5 இஸ் ஈக்குவல் 250 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கிறதால இங்கே கிலோமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ட்ராவலோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 50. ஓகேவா, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா 300 கிலோமீட்டர். அதாவது 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனிச்சுன்னா அது 300 கிலோமீட்டரை கவர் பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ டயத்தில் அது கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு டைம் தேவை அப்படின்னா டி பை எஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ டி என்னது டிஸ்டன்ஸ் 300. ஓகேவா, எஸ் வந்து என்னது ஸ்பீடு வந்து என்னது 50. அப்போ 300 நான் 50 டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 6 ஹவர்ஸ் கிடைக்கும். ஓகேவா, இப்போ நம்ம இதை வந்து நம்ம ரியல் லைஃப்லையும் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் வந்து ஈஸியாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஒரு இடத்துல மூவ் ஆகி இன்னொரு ஸ்டேஷன் வந்துச்சுன்னா பேசஞ்சரை இறக்கி விடுறதுக்காக என்னாகும்னா ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் மூவ் ஆகி போகும். அதே மாதிரி பிரிட்ஜஸ்லாம் வந்துச்சுன்னா என்னாகும், ஸ்லோவாகி அதுக்கப்புறம் மூவ் ஆகும். அப்போ அந்த மாதிரி உள்ள மோஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சில இடத்துல எங்கேயுமே ஸ்டாப் ஆகாமல் நேராக போயிட்டே இருக்கும் ஒரே மாதிரி ஸ்பீடில். அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இங்கே மோஷன் கொடுத்துருக்காங்க, அதோட 3 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பாத், டியூரேஷன், ஸ்பீடு. ஓகேவா, பாத் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், லீனியர், கர்வி லீனியர், சர்க்குலர், ரொட்டேட்ரி, ஆசிலேட்ரி, ஜிக்ஸாக்னு. அதே மாதிரி டியூரேஷன் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் மோஷன் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன். அதே மாதிரி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அதாவது கரெக்டான டிஸ்டன்ஸில் கரெக்டான இன்டர்வல்ல நடக்கிற எல்லா மோஷனையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாததை நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மோஷன். மல்டிபிள் மோஷன்னா என்ன அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு பைசைக்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த பைசைக்கிள் பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு இருக்கதால இதை வந்து லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது நேராக போனாலும் அங்கே உள்ள வீல் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அதனால இதை ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒன்றுக்கு மேலே மோஷன் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து மல்டிபிள் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். சயின்ஸ் டுடே ரோபோட். நம்ம ரோபோட்லாம் வந்து நிறைய பார்த்துருப்போம். இப்போ இந்த சயின்ஸில் ரொம்ப புதுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரோபோட் தான். ஓகேவா, இந்த ரோபோட்டை பற்றி நம்ம நிறைய டிவியிலலாம் பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஓகேவா, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மெக்கானிக்கல் ஜாபை கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யும், நம்மளை விட ரொம்ப அக்யூரேட்டாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கும். அதே மாதிரி டேஞ்சரஸான ஒரு மெட்டீரியலை கூட அது ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணும். பிளானட் ரொம்ப தூரத்தில் உள்ள பிளானட்டுக்கெலாம் போய் அதை எங்கே என்ன நடக்குது அப்படின்றத அது தெரிஞ்சுட்டு வரும். த டேர்ம்ஸ் கம் ஃப்ரம் எஸ் செக் வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா ரோபோட் அப்படின்ற வேர்டு வந்து செக்கோஸ்லோவியா அப்படின்ற வேர்ட்லேருந்து உருவானது. ரோபோட்டா மீனிங் ஃபோர்ஸ்டு லேபர், ரோபோட்டிக்ஸ் இஸ் அ சயின்ஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் ரோபோட்ஸ். ஓகே, வாட் கேன் ரோபோட்ஸ் டூ, அதாவது ரோபோட்ஸ் என்னன்னா இப்போ நம்ம சரௌண்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து உணர முடியும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் இல்லையா, அதே மாதிரி தான் ரோபோட்டும். அதே மாதிரி ரொம்ப டெலிகட்டான ஒரு ஆப்ஜெக்ட் கூட அது ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணும். ஐ ஆப்ரேஷனை கூட டாக்டரோட கைடோட அது என்ன பண்ணால் அந்த சர்ஜரியை கூட ஈஸியாக அது செஞ்சு முடிக்கும். அதே மாதிரி காரை வந்து அசம்பிள் பண்ண தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதால அது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானாவே அதனால முடிவெடுக்க முடியும். ஹவு டு ரோபோட் சென்ஸ், அதாவது எதெல்லாம் வந்து ரோபோட் சென்சா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சென்சர் வந்து ரோபோட்டோட ஐயாவும் இயராவும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ரெண்டு கேமரா அதுக்கு இருக்கிறதால அதை வந்து நம்ம வேர்ல்ட வந்து 3D வியூல அது காட்டுது. அதே மாதிரி மைக்ரோஃபோன்ஸ் பாத்தீங்கன்னா சவுண்டா வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா, அதே மாதிரி ரேடியோ வேவ்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் வந்து எப்படி சென்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டரோட பில்ட் இன்ஃபர்மேஷனா வந்து யூஸ் ஆகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் நம்ம ஹியூமன் பிரெயினை விட அது என்னாகும்னா அது வந்து நல்லா திங்க் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணும். அதே மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டாக உள்ள ப்ரோக்ராமை கூட அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். அது மாதிரி ரோபோட்ஸ் வந்து திங்க் பண்ண தெரியும்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேமை கூட அது ஈஸியாக ப்ளே பண்ணும். அதே மாதிரி செஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பிகின்ஸ் விளையாடுறதை விட அது வந்து நல்லா பெட்டராக வந்து விளையாடும். அதே மாதிரி நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஆனால் ரோபோட் திங்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது.
அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நானோ ரோபோட்டிக்ஸ். நானோ ரோபோட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ரோபோட் மாதிரி இருக்காது, இது ரொம்ப எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கும். ஸ்மால் சைஸாக இருந்தாலும் இதோட ஒர்க் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, நம்ம இமேஜின் பண்ணிப்போம் என்னன்னா, இப்போ கேன்சர் பேஷன்ஸ்லாம் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு அவங்களோட இந்த நானோ ரோபோட்ஸை அவங்களோட பிளட்டுக்குள்ளார செலுத்தி அங்கே உள்ள கேன்சர் செல்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு நல்ல செல்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு இருந்துச்சுன்னா அந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு ஜாப் வந்து இந்த நானோ ரோபோட்டிக்ஸ் செஞ்சிச்சுன்னா இந்த உலகத்தில் யாருமே கேன்சர் பேஷண்ட் அப்படின்றவங்களே இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ.